அல்லாஹினுடைய பேரருளால் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த தொடரில் நபிபிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏவப்பட்ட துன்புறுத்தல்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வந்தோம். சஹாபாக்கள் மீதும் முஸ்லிம்களின் மீதும் பல்வேறு விதமான கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் ஏவிவிட்டு ஒவ்வொரு நாளும் அவர்களை கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி வந்து கொண்டிருந்த குறைஷிகள் அவர்களுடைய நிலையை மாற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தாக்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய நிகழ்வில் ஒன்று, உபை இப்னு கலப், உக்பத் இப்னு அபி முயீத், இந்த இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சித்திரவதை செய்ய வேண்டும் என்பதாக ஒரே அணியில் இருக்கக்கூடியவர்கள். உபை இப்னு கலஃபை பற்றி உங்களுக்கு தெரியும், உக்பத் இப்னு அபி முயீத் பற்றியும் தெரியும். உபை இப்னு கலஃப் இவன்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நான் என்னுடைய கொழுத்த குதிரையின் மீது ஏறி வந்து உம்மை நான் கொல்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு போரின் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எய்த அம்பு அவனுடைய காதை சிராய்த்து கொண்டு சென்றது. அதிலேயே அவன் கழுத மாதிரி கத்தி அங்கேயே மூத்தானா? கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அன்றைக்கே சொன்னார்கள், என்னுடைய கையினால தான் உனக்கு சாவு வரும்னு சொன்னாங்க. இது லேசான சிராய்ப்பு காயமாக இருந்தாலும் கூட நான் செத்து போவேன், அது உறுதி என ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னவன். அதேபோல் உக்பத் இப்னு அபி முயீத்தை பற்றி நான் நேற்று சொன்னேன், ஒட்டக குடலை எடுத்து கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போட்டவன். ஒரு நாள் உக்பத் இப்னு அபி முயீத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களை நல்லா கேட்குறான். இவனுக்கெல்லாம் ஒரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்த வேண்டும் அப்படிங்கிற பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இருந்தாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கக்கூடிய குர்ஆனை கேட்பதும் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுகளை செவிமடுப்பதும் அதில் உள்ள அமல்கள் என்னங்கிறத கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. உக்பத் இப்னு அபி முயீத் அப்படி ஒரு நாள் போய் உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். இத உபை இப்னு கலஃபுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே உக்பத் இப்னு அபி முயீத்தை கூப்பிட்டு சொன்னா, நீ போய் அவர்கிட்ட போய் கேட்டியாகும், இதெல்லாம் சரியான வேலையா? இது என்ன செய்யற, நேர போய் இதுக்கு பகரமாக அவருடைய மூஞ்சிக்கு முன்னால நின்று அவரை திட்டுற, அசிங்க அசிங்கமா கேட்கிற, அதுக்கு பிறகு அவர் மூஞ்சியில துப்பிட்டு வர அப்படின்னு சொல்லி இவன் போய் உக்பத் இப்னு அபி முயீத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இத்தகைய நடைமுறையிலேயே நடந்து வந்தான், அதே மாதிரியே செஞ்சுட்டு வந்தான். அதேபோல் உமையத் இப்னு கலஃப், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எஜமான்னு சொல்லுவோம்ல, அவன் இவன் வந்து ஒரு ஊரன்னு சொல்லுவாங்க ஊரில், ஊர் பூரா பொய்யான செய்திகளை பரப்பிக்கொண்டு ஒருவரை பற்றி இன்னொருத்தங்கள்ட்ட கோல் பேசுறது இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேலை இவனுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பகிரங்கமாகவும் ஏசுவான், எல்லோரிடத்திலையும் போய் கோல் மூட்டிட்டும் வருவான், இல்லாதது பொல்லாததெல்லாம் கலந்து சொல்றது. இவனை பற்றித்தான் ஒயிலுன்லி குல்லி ஹுமசத்தின் லுமசா என்ற அந்த சூரா இறங்கியது. ஹுமசா அப்படின்னா பகிரங்கமாக இயேசுபவன், லுமசா அப்படின்னா கஞ்சாடையினால் ஓர கண்ணால் ஒருவரை குத்தி காட்டி பேசுபவன். அதே போல அல் அஹ்னஸ் இப்னு ஷரீக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான், சக்கஃபி குடும்பத்தை சார்ந்தவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுவதிலும் அவர்களுக்கு துன்பம் கொடுப்பதிலும் ஒரு எல்லை கடந்து போயிட்டான். அதனால அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத குர்ஆன்ல ஆயத்தாகவே இறக்கினான். 9 விதமான இவனுடைய கெட்ட குணங்களை சொல்லி காட்டினான். குத்தி காட்டி பேசக்கூடியவன்,
புறம் பேசி கோள் பேசிக்கொண்டே திரிபவன், நன்மையான விஷயங்களை தடுப்பவன், வரம்பு கடந்து சித்திரவதை வரம்பு கடந்து கொடுமை இழைப்பவன், எல்லாவற்றுக்கும் மேல் இவன் ஒரு ஈன பிறவி. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான், உத்துல்லிம் பஅதாலிக ஜனீம். ஜனீம் என்ற வார்த்தையை இந்த ஒரு இடத்துல தான் பயன்படுத்துறான். ஜனீம்னா ஹராத்தில் பிறந்தவன் அர்த்தம். இவனுக்கு தாங்க முடியல, நம்மளை பத்தி இந்த மாதிரி வந்துருச்சேன்னு ஓடி போய் இவனுடைய தாயார்கிட்ட போய் கேட்கிறான். அந்த தாயார் சொல்றான், ஆமா அப்படிதான் நீ பிறந்த அப்படின்ட்ட. அதே போல இந்த அபூஜஹில் வலீது பின் முகைராவுடைய விஷயமாகவும் இந்த ஆயத்து வந்திருக்கின்றது என்பதாக ஒரு தப்சீரில் இருக்குது. ஆனால் அல் அஹ்னஸ் பின் ஷரீக்கினுடைய சம்பந்தமாக வந்திருப்பதாகத்தான் சீரத்தினுடைய கிதாபுகள் இருக்கு. அதே போல அபூஜஹல் சில நேரத்தில் வந்து குரானை கேட்பான், கேட்டுட்டு போவான், ஆனால் ஈமான் கொள்ள மாட்டான், திரும்பி திரும்பி இதே மாதிரி கெட்ட செயல்களை செய்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் இவனை பற்றியும் ஆயத்தை இறக்கினான், ஃபலா சத்தக வலா சொல்லா வலா கிங் கத்தப ஒத்தவல்லா. இவன் உண்மையை பேசவும் மாட்டான், நல்லதை செய்யவும் மாட்டான், துளவும் மாட்டான், நல்ல காரியங்களை செய்ய மாட்டான். ஆனால் உங்கள்கிட்ட வந்து சும்மா கேட்டுட்டு போகிற மாதிரி போவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஹரம் ஷரீஃபில் மக்காம் இப்ராஹிமுக்கு பக்கத்தில் தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுது முடிச்ச உடனே இவன் வந்தான், ஒன்றதான் இங்கே தொழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, நீ எதுக்கு இங்கே வந்து தொழுற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கோவம் வந்துருச்சு, போடா உன்ட கேட்டுட்டு தான் செய்யறது அப்படின்ட்டான். இவ்வளோ நாளாக சும்மா இருந்தவங்க டக்குன்னு என்ன செஞ்சிட்டாங்க, ஏற்று பேசிட்டாங்க அவனை. ஹே என்ன ஏற்று பேசுறியா, என்ன செய்வேன் பாரு, இந்த மதீனாவினுடைய மலைகளின் இடையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்னுடைய மக்கள், என்னுடைய சபையார்கள், சொல் ஏதோ நாதியா, நான் எல்லோரையும் அழைப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போடா கேடு கட்டவனே, நீ வேணா எல்லாரையும் போய் கூப்பிடு, அல்லாஹ் என்னுடன் இருப்பான், உன்னை அழித்து விடுவான் அப்படின்னா. அதே போல அபூலஹப் ஒரு தடவை துல் மஜாஸ் என்ற கடை வீதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தௌஹீதை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்வாங்களா, கடைத்தெரு கூடும் பொழுது, சந்தை கூடும் பொழுது, உக்கால் என்ற ஒரு பெரிய சந்தை கூடும், மஜன்னா என்ற ஒரு சந்தை கூடும், துல் மஜாஸ் என்ற ஒரு சந்தை கூடும், மினாவுக்கு பக்கத்தில் இந்த கடை தெருக்களில் எல்லாம் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கு முன்னாலே நின்றுவாங்களாம். நின்றுட்டு அல்லாஹுவை பற்றியும் அவனது ரசூலை பற்றியும் மறுமையை பற்றியும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நீ நம்மளுக்கு யாருக்கா தைரியம் இருக்கா? மேலை நாடுகளில் இது நடக்குது. ஒரு சின்ன மைக் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மக்கள் கூடும் இடங்களில் நின்று தைரியமாக என்ன செய்கிறாங்க, அல்லாஹுவை பற்றி அவனது ரசூலை பற்றியும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு தடவை சொல்லும் பொழுதும் மூன்று பேர் நாலு பேர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. நமக்கு தைரியமே இல்லையே. ரொம்ப தெரிஞ்சவருக்கு, கடையில் வியாபாரம் நம்மோடு செய்து கொண்டிருப்பவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்கு கூட நமக்கு தைரியம் கிடையாது. அவர் என்ன செய்வார், அவர் என்ன சொல்லுவார், சே இப்போ தான் உங்களுக்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதையும் கெடுக்கிறதுக்காக வேண்டிய அஜித் ஒரு டே ஐடியா சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு பயமா இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று சொல்லுவார்கள். ஒரு தடவை அதில் வந்த ஒரு பாதசாரி அவர் சொல்லுகின்ற அறிவிக்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள், அல்லாஹுவை பற்றியும் அவனது ரசூலை பற்றியும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள், மக்கள் கூடிவிட்டார்கள் இதை கேட்பதற்காக வேண்டி. ஆயத்தை ஹதீஸையும் சொல்லும் பொழுது மக்களுக்கு ரொம்ப கவர்ச்சி ஆயிடும், அப்படியே இழுக்கப்படுகின்றார்கள், சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் பார்த்தேன், ஒரு மாறுகண்ணை கொண்ட ஒருவன், மாறுகண் கொண்ட ஒருவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிடரியிலே கல்லெறிந்து கொண்டிருந்தான். கூட கூடவே அவனும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து ஊளையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த சப்தத்தை கேட்க விடாம ஒரே ஊளச்சத்தம் போடுறது, ஓ அப்படின்னு ஊளச்சத்தம் போடுறது, கேட்காதில்ல ஒன்றும். பக்கத்தில் இருப்பவர்களிடத்திலே விசாரித்தேன், இது யார் இந்த வேலையை செய்து கொண்டிருப்பது என்று. அவர்கள் சொன்னார்கள், இவன் தான் அபூலஹப் என்று சொன்னார்கள். அந்த ரிவாயத்தில் வருது, அவன் அடித்து கொண்டே இருப்பான், எந்த அளவிற்கு பிடரியிலே கல்லறிவான் என்றால் பிடரியிலே காயம் பட்டு ரத்தம் கீழே வடியும் அளவிற்கு அடிப்பான்.
தாயிஃபிற்கு முன்னாடியே மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லடி வாங்கிட்டாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு ரிவாயத்தை அறிவிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுமைப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு தடவை அபூ ஜஹல் ரொம்ப உறுதி எடுத்தான். எல்லாருக்கும் முன்னிலையிலையும் சொன்னா, இனி முஹம்மத் இந்த காபாவிலே வந்து சஜிதா செய்தால் அவருடைய பிடரியின் மீது மிதித்து அவரை அங்கேயே கொண்டு போட்டுருவேன் அப்படின்னா. இவன் சொல்லி ஒன்னு ரெண்டா நாள் ஆகல, அல்லாஹ் இவனுடைய கண் முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை காமிச்சான். மக்கள்லாம் கேட்டாங்க, என்னடா என்னோ சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச பீத்தினிய போய அப்படின்னு. இவனும் போனான். கிட்ட போய் இரண்டு மூன்று முறை காலை உயர்த்துவான், கீழே விழுந்துருவான். காலை உயர்த்துவான், கீழே விழுந்துருவான். கீழே விழுந்ததுக்கு பிறகு மீசையில மண்ணுட்டாதவன் மாதிரி எந்திரிச்சு நிற்பான். ரெண்டு மூன்று தடவை விழுந்து விட்டு அதுக்கு பிறகு ஓடியே வந்துட்டான் திரும்பி. என்ன பெரிய வீராதி வீரம் மாதிரி போன, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் அவன் சொன்னான், இன்ன பைனி வ பைனஹு லகந்தகும் மின் நாரின், நான் அவரை மிதிக்க செல்லும் பொழுது எனக்கும் அவருக்கும் மத்தியிலே நெருப்பிலான ஒரு பெரிய அகழி வந்து விட்டது. வஹா உலாய் அஜ்னிஹத்து, நிறை இறக்கைகள் வந்தன. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு சமயம் அவன் என்னை மிதிக்க வந்திருந்தால் மலக்குகள் அவனுடைய ஒவ்வொரு உறுப்பாக இறாஞ்சிருப்பாங்க, அப்படியே துண்டு துண்டாக்கி தூக்கி வீசியிருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கும் பொழுதெல்லாம் இம்மாதிரியான பயங்கரமான அச்சுறுத்தல்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இவர்களுக்கு ஏற்படுத்தினான். இதெல்லாம் ஒன்றும் வேலையாகலன்னா நேர் அபூ தாலிபிட்டே போனானுங்க. எல்லாரும் சேர்ந்து அபூ தாலிபிடத்திலே போய் சொன்னாங்க, ஐயா அங்க பாருங்க, உங்கள்கிட்ட ரொம்பவே நாங்கள் சொல்லிட்டோம் எல்லாத்தையும், நீங்க கேட்கிற மாதிரி இல்லை. உம்முடைய மகனார் இந்த செயலை விடுவது போல இல்லை. நாங்க இப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஒன்னு நாங்க இருக்கிறதா இல்லைன்னா அவர் இருக்கிறதாங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். உங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் வேணாலும் சேர்ந்து வாங்க, உங்களை உங்களோடு நாங்கள் போர் தொடுப்பதற்கு தயாராகிவிட்டோம். உம்முடைய மகனிடத்திலே நீர் இதை எடுத்து சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அபூ தாலிப் அவர்களுக்கு ரொம்ப வறுமையினுடைய நிலை, அவருடைய வயதும் ரொம்ப அதிகமாகிவிட்டது, தள்ளாடக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொன்னார், என் அன்பு மகனே, எனக்கு நீ ரொம்ப நெருக்கடி கொடுத்துறாத, என்னுடைய சூழல் ரொம்ப வறுமையா இருக்குது, குறைசிகள் எல்லாம் என்ன ரொம்ப வந்து மிரட்டுறாங்க, தயவு செய்து அவர்கள் ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள், அந்த நிலைமையை நீ ஏற்றுக்கொள், அதோடு உன்னுடைய பிரச்சாரத்தை நீ குறைத்துக்கொள், இதை இனிமேல் அவர்களுடைய சிலைகளை எல்லாம் திட்டாத, அவர்களுடைய மூதாதையர்களை பற்றி எதுவும் சொல்லாதே, உன்னுடைய மார்க்கத்தை நீ விட்டுவிடு, அப்படி இருந்தாதான் நம்ம இனிமேல் இங்கே இருக்க முடியும், எல்லாரும் சேர்ந்து நம்மளை அடிச்சாங்கன்னா நம்ம மூத்தா போயிடுவாங்க, ஒன்றும் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, என்னடா ஒரே ஒரு ஆளை தான் நம்ம நம்பி இருந்தோம், அவரும் இந்த நேரத்தில் கை விரிச்சிட்டார. ஒரு கணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது விட்டார்கள். அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்தாங்க, இந்த நேரம் சரியான நேரம், இது இந்த நேரத்தில் நாம் தடுமாறிவிட்டால் இந்த மார்க்கத்தினுடைய முக்கியமான அம்சமே இழந்துவிடும், இந்த நேரத்தில் கவனமா இருக்கணும். அதற்கு பிறகு தன்னுடைய பெரிய தந்தை இடத்திலே அபூ தாலிப் இடத்திலே சொன்னார்கள், இங்க பாருங்க, நீங்கள் வேண்டுமானால் உள்ளத்திலே உறுதி குறைந்திருக்கலாம், உங்களுக்கு வேண்டுமானால் பயம் இருக்கலாம், எனக்கு அறவே அந்த பயம் கிடையாது. ஒரு கையில் சூரியனையும் இன்னொரு கையில் சந்திரனையும் தந்தாலும் கூட என்னுடைய கொள்கையிலிருந்து நான் பின்வாங்க போவதே இல்லை. நீங்கள் வேண்டுமானால் என்னை உங்களுடைய வீட்டிலிருந்து விரட்டி விடுங்கள், நான் போயிடுறேன். உடனே அபூ தாலிப் அழுதவராக தன்னுடைய மகனை கட்டி அணைத்துக் கொண்டு சொன்னார்கள், தேவையில்லை, உன்னுடைய மார்க்கத்தை நீ தைரியமாக எடுத்து சொல், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ன வந்தாலும் அப்படின்னு திரும்பி அவர் உறுதி கொடுத்தார்.
நாளுக்கு நாள் இப்படிப்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் ரொம்ப அதிகமாக 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 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு செயல்களை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். இது சரியான திட்டமிடல். முதலாவது என்ன பண்ணாங்க, நாம இப்படியே அங்கங்கே ஆளாளா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதும் ஒவ்வொரு இடங்கள்லயா பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் சரியில்லை, இனிமேல் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடத்தை நாம் தயார் செய்ய வேண்டும். காபால ஒன்று கூட முடியாது, என்ன பூரா முஸ்லிம்களுடைய கையில் இருக்குது. அப்ப நம்ம ஒன்று கூடக்கூடிய ஒரு இடத்தை தயார் செய்யணும். யாருடைய இடத்தையாவது இதற்காக வேண்டி தந்தால் நாம் அவர்களுடைய வீட்டிலே ஒன்று கூடிக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அர்க்கம் இப்னு அபி அர்க்கம், அவர் தன்னுடைய வீட்டை தருவதாக வாக்களித்தார். உடனே அவருடைய வீடு தான் அன்னையில இருந்து மர்க்கஸா மாறிச்சு. யார் வேண்டுமானாலும் சந்திக்க வர வேண்டும் என்றால் எங்க வரலாம்? அர்க்கம் இப்னு அபி அர்க்கமுடைய வீட்டுக்கு வரலாம். இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கு அங்கே வந்து கொள்ளலாம். முஸ்லிம்கள் எல்லோரும் தங்களுடைய தொழுகையை தொழுவதற்கும் இன்ன பிற அமல்களை செய்வதற்கும் இந்த அர்க்கம் இபின் அபி அர்க்கமுடைய வீடு மிகவும் இசைந்ததாக இருந்தது. எல்லோருமே அங்க வந்து போயிட்டு இருந்தாங்க. அவர்களுக்குள்ளால ஒரு நல்ல ஜோடு, ஒரு இணைப்பு உண்டாயிடுச்சு. என்ன இருந்தாலும் தவறே செஞ்சிருந்தாலும் கூட, தவறான மனிதன் கூட நாலு பேர் ஒன்னா சேர்ந்துட்டான்னு வைங்க, அவனுக்குள்ளால தைரியம் வந்துடும். இந்த பசங்க ஸ்கூல்ல தப்பு பண்ணுவானுங்க, தனியா மாட்டிக்கிட்டு வாத்தியார் அடிச்சாதான் அழுவான். மொத்தமா ஒரு நாலஞ்சு பேர் மாட்டிக்கிட்டா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே நிற்பான். ஏன்னா என்ன கிடைக்குது, ஆறுதல் கிடைக்குது. நீனு இருக்கியா ஜாலிதான், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் என்ன, ஒரு ஆறுதல் கிடைக்குது அவங்களுக்கு. அது ஒரு பெரிய கூச்சநாச்சமா தெரியாது. தவறான செயல்களிலேயே அப்படி இருக்கும் பொழுது நற்செயல்களை செய்யக்கூடியவர்கள் ஒன்று கூடினால் அவர்களுக்குள்ளால் ஒரு நல்ல இணக்கம் உண்டாகிவிட்டது. இனிமேல் யார் வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வீரம் வந்துருச்சு. ஒரு நாள் ஒரு பள்ளத்தாக்கில இப்படிதான் இது அடிக்கடி அவங்களுக்குள்ளால, அதுக்கு பிறகு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா இவங்களுக்குள்ளாலையும் நல்ல உறுதி இருக்குது, எதிரிகளும் அதே மாதிரி உறுதியா இருக்கிறான். ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது முதல்ல தான் கொஞ்சம் பயந்து பயந்து இருந்தாங்க, இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்ததற்கு பிறகு போட ஆரம்பிச்சு அடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த அளவுக்கு அதிகமா போச்சு அப்படின்னா, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை இந்த மாதிரி சண்டை நடக்கும் பொழுது ஒருத்தர் மேட்டரை முடிச்சிட்டாரு, சோலியை முடிச்சிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துட்டாங்க, ஆஹா இது ரொம்ப அதிகமாயிடக்கூடாத, உடனடியாக வேறு ஏதாவது நம்ம வழிவகைகளை செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் மஸ்ஜிதுல் ஹரம்ல காபத்துல்லாஹ்ல வந்து துழுவாங்க, மீதி எல்லாரும் தார் அர்க்கம்ல தான் துழுவாங்க. இருந்தாலும் இனிமேல் இது நீளக்கூடாது, இதுக்கு உடனடியாக ஒரு வழி தேட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னா இப்படி ஒரு நிலை இருந்தால் இதற்கு பிறகு ஒரு அற்புதமான வழி ஒன்றை காட்டினான். மக்காவிலிருந்து நீங்கள் வேறு எங்காவது நாடு துறந்து ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி அளித்தான். நுபுவத்தினுடைய நாலாம் ஆண்டு நடுப்பகுதி, இந்த தொல்லைகள் ரொம்ப அதிகமான உடனே சூரத்து ஜுமருனுடைய 10வது ஆயத்து இறங்குது. என்னுடைய இந்த பூமி ரொம்ப விசாலமானது, நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போய் உங்களுடைய அமல்களை செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த நாடு நீதமான நாடு, முஸ்லிம்களுக்கு ஆதரவான நாடு அப்படிங்கறத விசாரிக்கிறாங்க. அப்போ அஸ்ஹமா அப்படிங்கிற ஒரு அரசர் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அபிசீனியா, அந்த அரசு பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நஜ்ஜாஷி என்பதாக பேர் சொல்லப்படும். எப்படி பாரத நாட்டுக்கு பிரதமர் சொல்றோமோ, அமெரிக்காவுக்கு ஜனாதிபதின்னு சொல்றோமோ, அதே போல அந்த நேரத்தில் எகிப்துக்கு ஃபிரௌன் சொல்லுவாங்க. பெயர்கள் வேற வேறையா இருக்கும், அந்த நாட்டை ஆளக்கூடியவருக்கு ஃபிரௌன் பேர். அதே போல ஹபசாவை ஆளக்கூடியவருக்கு நஜ்ஜாஷின் பேரு. அந்த நேரத்தில் இருந்தவருடைய இயற்பெயர் அஸ்ஹமா. அஸ்ஹமா அவர் ரொம்ப நல்ல நீதவான் என்று அறியப்பட்டிருந்தார். நேர நம்ம எல்லாரும் அபிசீனியாவுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சில முஸ்லீம்கள், யார் ஹிஜ்ரத் செய்வதற்கு தாக்கத்து இருக்குதோ அவங்கள்ட்ட பண வசதி வேணும், அதற்கு தகுந்தவாறு ஏற்பாடு செய்யணும், இதற்கு எல்லாருக்கும் யாருக்கு தாக்கத்து இருக்குதோ வசதி இருக்கின்றதோ அவர்கள் செல்லலாம் அப்படின்ன உடனே
12 ஆண்கள் 4 பெண்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி ஹஜ்ரத் ருக்கையா ரலியல்லாஹு அவர்களும் இருந்தாங்க. இரண்டு பேரும் ஒரு தம்பதியாக சேர்ந்து, மீதி நபர்கள் எல்லோரும் சேர்ந்து, பக்கத்தில் ஒரு துறைமுகம் இருந்தது, ஷுஐபா அப்படிங்கிற துறைமுகம், ஜித்தாவுக்கும் மக்காவுக்கும் நடுவில் ஷுஐபா என்ற துறைமுகத்தில் போய், அங்கே இவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ரெண்டு கப்பல், வியாபார கப்பல் நின்று கொண்டிருக்கிறது, அதில் ஏறிடலாம் அப்படின்னு தெரிஞ்சவுடனே இரவோடு இரவாக போய் அந்த கப்பலுக்கு கிளம்பிட்டாங்க. குறைசிகளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க, ஆனால் குறைசிகள் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க போய் கப்பலில் ஏறி கப்பல் கிளம்புனதுக்கு பிறகு குறைசிகள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க, இவங்க கிளம்பி போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகும், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகும் ஹிஜ்ரத் செய்த முதல் தம்பதிகள் உஸ்மானும் அவருடைய மனைவி என்னுடைய மகளும் ஆவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவங்க போயிருக்கிறாங்க. போனதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவில் வந்து தைரியமாக ஒன் நஜ்மு, சூரத்து நஜ்மு ஓத ஆரம்பிக்கிறாங்க. ஒன் நஜ்மு இதாகவா மா ஸல்ல ஸாஹிபுக்கும் உமாகவா உமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா து மிர்ரத்தின் ஃபஸ்தவா வ ஹுவ பில் உஃபுகில் ஆலா என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறக்கிய விதத்தையும், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்ற அந்த வர்ணனையையும், அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டதையும், சித்ரத்துல் முன்தஹா என்ற மிஅராஜினுடைய செய்திகளையும் அல்லாஹ் அதில் சொல்லிக்கிட்டே வரான். அவங்க அந்த இனிமையான குரலில் ஓத 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 குறைசிகளினுடைய கூட்டம் காபத்துல்லாவில் நிரம்பிடுச்சு. அதில் ஒரு சஜிதாவினுடைய ஆயத்து வருது. அந்த சஜிதாவினுடைய ஆயத்து வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்த உடனே குறைசிகள் எல்லோரும் சஜிதா செய்துட்டாங்க. சஜிதா செய்து எந்திரிச்ச பிறகு தான் தெரியுது, ஓஹோ முஹம்மது சொன்னதுக்கு நம்ம சஜிதா செய்துட்டோமா, ஆஹா மேட்ரு சிக்கலா போச்ச. உடனே மேல எந்திரிச்ச உடனே என்ன அப்படின்னாங்க, இல்ல அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த சிலைகளுக்கு நீங்கள் தலை வணங்க மாட்டீர்களான்னு எங்களுக்கு காதுல கேட்டது, அதனால தான் சஜிதா செய்தோன்னு மாத்திட்டாங்க. டக்குன்னு உல்டா புல்டா பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகும் இந்த தொல்லைகள் தாங்க முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது முறை ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். இரண்டாவது முறை 83 ஆண்கள் 19 பெண்கள், பெரிய காஃபிலா. அதே மாதிரி ஒரு கப்பலில் ஏறி இவங்க எல்லாரும் போயிடுறாங்க. இவங்க எல்லாம் அபிசீனியா போயிடுறாங்க. அபிசீனியா போனதற்கு பிறகு சும்மா விடுவாங்களா குறைசிகள்? உங்களுக்கு தெரியும், இங்கே இருந்து அம்ருபுல் ஆஸ் அப்துல்லாஹி பின் அபி ரபியா, இதில் அம்ருபுல் ஆஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அப்துல்லாஹி பின் அபி ரபியா, இந்த இரண்டு பேரும் ரொம்ப அந்த நேரத்திலேயே ரொம்ப புத்திசாலிகள். அம்ருபுல் ஆஸை பற்றி தெரியும், இவர் தான் ஃபாத்திஹ் மிஸ்ர், மிஸ்ரை வெற்றி கொண்டவர். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்தில் எப்பவுமே இருப்பார். குறைசிகளிலேயே மிகவும் எழுத படிக்க தெரிந்தவர், ரொம்ப சலாக் ஆத்மி, ரொம்ப தந்திரமான ஆள், சமயோஜித புத்தி உள்ளவர். நிறைய பணம் காசுகள் பொன் பொருள்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அங்கே உள்ளவங்களுக்கு எப்படியாவது லஞ்ச கிஞ்சம் கொடுத்து அங்கே இருக்கிற எல்லாரையும் நீங்கள் மக்கா கூட்டிகிட்டு வந்துடுங்க, இங்கே வந்து நம்ம திருப்பி அடிக்கணும் அவங்கள. இந்த எண்ணத்தில் எல்லோரையும் கூட்டி வருவதற்காக வேண்டி இந்த ரெண்டு பேரையும் அனுப்புகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நேராக போகிறாங்க. முதல்ல போனவுடனே அங்கே இருக்கக்கூடிய பாதிரிகளுக்கு இந்த அன்பளிப்புகளை எல்லாம் கொடுக்கின்றார்கள். மதத் தலைவர்கள், அது கிறிஸ்தவ நாடு, அவங்க எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கினவுடனே சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து அரசர்கிட்ட கேட்போம், நீங்கள் நல்ல ஒத்து ஊதி இவங்களை எல்லாம் இந்த நாட்டிலிருந்து விரட்டி அடித்து எங்களோட வர்றதுக்கு நீங்கள் வேலையை பார்த்துடணும், ஓகே அப்படின்ட்டாங்க. அந்த நேரத்திலேயே கையூட்டு. அதற்கு பிறகு நேரம் மன்னரிடத்தில் வந்தாங்க. மன்னரிடத்தில் வந்து சொன்னாங்க, இவர்கள் எங்களுடைய தாய் பிள்ளைகள், அங்கே இருந்து சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்க. இவர்கள் செய்த மகா முட்டாள்தனத்தின் காரணமாகவும், கெட்ட வேலைகளின் காரணமாகவும் அங்கிருந்து இங்கே ஓடி வந்துட்டாங்க. திரும்பி இவங்களை எல்லாம் நீங்கள் எங்களை கூட அனுப்பிடுங்க. அரசர் சொன்னார், நான் அப்படி டக்கு புக்குன்னு அனுப்ப முடியாது, நான் இவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் அனுப்ப முடியும், அவங்கள வர சொல்லுங்க. வர சொன்ன உடனே அவர்களுக்குள்ளால், முஸ்லீம்களுக்குள்ளால் ஒன்று கூடி ஒரு அமீரை தேர்ந்தெடுக்கிறாங்க.
ஏன்னா எல்லாரும் நின்று பேசுறது எரிச்சல் வந்துடும். அது அரசவையில் யாராவது ஒரு ஆள் பேச வேண்டும். ஜாஃபர் பின் அபி தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் ஜாஃபர், இவரை அமீராக நியமித்து எதுவாக இருந்தாலும் நீங்க பேசுங்க. ஜாஃபர் தான் இப்போ அமீர், அவர் தான் பேசணும். அரசர் கேட்கிறார், என்னங்க இப்படிலாம் உங்களை பத்தி சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? ஜாஃபர் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அழகிய அரபியில பேச ஆரம்பிச்சாங்க. அந்த அரபியை மொழிபெயர்த்து சொல்வதற்கு இன்னொருவரையும், ஒரு தர்ஜுமான், ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டார். அவர் ஒழுங்கான டிரான்ஸ்லேட்டர். அவர் திரும்பி மொழிபெயர்த்து சொன்னார், ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மிகவும் மடமையில் இருந்தோம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், மிகவும் அசிங்கமான தொழில்களை செய்து கொண்டிருந்தோம், ஹராமான எல்லா வேலைகளையும் செய்வோம், எல்லா பெண்களையும் நாங்கள் கற்பழிப்போம், எல்லோரும் மிக மோசமான முறையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஒருவன் என்றும் அவனுடைய தூதர் தான் தான் என்றும் மிக நல்ல விஷயங்களை சொல்வதற்காக வேண்டி முஹம்மது எங்களிடத்திலே வந்தார், எல்லோரையும் ஒன்றிணைத்தார், நீங்கள் நற்காரியங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களை தூண்டினார், அண்டை அயலாரோடு நட்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணநலன்கள் அனைத்தையும் அவர் அப்படியே சொல்ல ஆரம்பித்தார். ஹதீஸில் வருது, அரசருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கொண்டே இருந்தது. உடனே அரசர் சொல்லிட்டாரு, நீங்கள் சொல்வதற்கு இது மாற்றமாக இருக்கின்றது, நான் இவர்களை விட முடியாது, நீங்க போயிட்டு விசாரணையை நாளைக்கு வச்சுக்கலாம். அடுத்த நாள் தள்ளி போட்டார். அடுத்த நாள் தள்ளி போட்டவன் நாம் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்கிறதுனால நம்மளுக்கு ரலியல்லாஹு அன்ஹுனே வருது. அந்த நேரத்தில் அவர் குறைசிகளினுடைய வஃத் அந்த தூதுக்குழுவில் வந்திருந்தார். அம்ரு பின் ஆஸ் சொன்னாரு, நாளைக்கு பார் இவங்களுக்கு நான் சாட்டேடி அடிக்கிறேன், இவங்க யாரும் தப்ப முடியாத அளவுக்கு நான் ஒரு குண்டை தூக்கி போடுறேன் பாருன்னு அடுத்த நாள் சபை கூடியது. அம்ரு பின் ஆஸ் சொன்னார், அரசரே, உங்களுடைய ஈசாவை இவர்கள் திட்டுகின்றார்கள், இயேசு பிரானை சாதாரண மனிதர் என்று சொல்லுகின்றார்கள், நீங்கள் கடவுள் என்று சொல்லுகின்றீர்கள், இவ்வளவு மோசமானவரையா நீங்க உங்களுக்கு கூட வச்சிருக்கிறீங்க, சீக்கிரம் எங்களோட அனுப்புங்க. இதை கேட்ட உடனே ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்களை அழைத்து அரசர் கேட்கின்றார், என்ன இப்படி சொல்றார, நீங்க என்ன சொல்றீங்க? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா மரியத்தை ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. மரியமுடைய சூரா காஃப் ஹா யா இன் ஸாத் அப்படியே ஓதுறாங்க. அதுல வருது, மரியம் எப்படி பிறந்தாங்க, மரியத்திட்ட இருந்து ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் எப்படி பிறந்தார்கள், அவர்கள் அல்லாஹினுடைய ரூஹ் ஊதப்பட்டு பிறந்தார்கள், அவர்களுடைய முழு வரலாறையும் அந்த சூரா அப்படியே சொல்லிக்கிட்டே வர 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 அவர் அழுதவராக ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டி அணைத்து உட்கார வைத்து ஒரு குச்சை எடுத்து சொன்னாரு, கிறிஸ்தவ மதம் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பற்றி என்ன சொல்ல இருக்கின்றதோ அதை நீங்கள் கூடவும் சொல்லவில்லை, குறையவும் சொல்லவில்லை, மிகச்சரியாக சொன்னீர் அப்படின்னு இந்த பக்கம் அம்ரு பின் ஆஸ் பார்த்து சொன்னார், நீ எனக்கு மலை போன்றதொரு தங்கத்தை தந்தாலும் இந்த மக்களை என்னுடைய நாட்டிலிருந்து நான் விரட்ட மாட்டேன், இவர்கள் எல்லா சுதந்திரத்தோடு இந்த நாட்டில் நிம்மதியாக வாழலாம். முதன் முதலாக ஹிஜ்ரத்திற்கு இரண்டு குழுக்கள் போய் தங்களுடைய வாழ்வை நல்ல முறையில் அமைத்தது இதுதான். ஆனால் மீதி போக முடியாத முஸ்லீம்கள் இங்கு இருக்கின்றார்களே, அவர்கள் அப்பப்ப தொல்லை நடந்துகிட்டே தான் இருக்கு. இவங்க என்ன செய்றாங்க, கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு பெரிய சூழ்ச்சி செய்றாங்க. அபு தாலிபிட்ட வந்து சொல்றாங்க, எதை சொன்னாலும் இவர் கேட்க மாட்டேங்கிறார். அதனால ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாங்க, அவருடைய பெயர் அம்மாரத் இப்னு வலீத் இப்னு முகைரா. வலீத் இப்னு முகைராவினுடைய பிள்ளை அம்மாரா. இவர் ஆள் ரொம்ப அழகா இருப்பார், நல்ல அழகு சௌந்தரியமான பையன், நல்ல மதிநுட்பம் உள்ளவர், புத்திசாலி. அவரை கூட்டிட்டு வந்து அபு தாலிப் இடத்துல கொடுத்து சொன்னாங்க, இந்த பாருங்க வலீதினுடைய மகன் அம்மார், இவரை வச்சுக்கிடுங்க, அழகான பையன், ரொம்ப அறிவு அதிகமான பிள்ளை, குறைசிகளிலேயே உயர்குடியை சார்ந்தவர்,
உங்களுடைய அன்புக்கு நீ முகமது மீர் எந்த அன்பை காட்டுகின்றீர்களோ அதை எல்லாத்தையும் இவரை வச்சுட்டு காட்டுங்க, முகம்மதை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, முகம்மதை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. இது ஒரு பண்டமாற்று முறை. முகம்மதுக்கு பகரமாக நாங்கள் எங்கள் பிள்ளைய உங்கள்கிட்ட தந்துடுறோம், நீங்கள் வளர்த்துக்கிடுங்க, எல்லா அன்பையும் அவருக்கு கொடுங்க, எங்கள்கிட்ட முகம்மதை கொடுத்துக்கிடுங்க, நாங்கள் அவரை கொண்டு போய் மேட்டரை முடிச்சுக்கிறோம், கொலை செஞ்சிடறோம். அபு தாலிபுக்கு கடும் கடுப்பாகி போச்சு. அவர் உடனே இவங்களை பார்த்து கேட்டார், ஏண்டா நல்ல நியாயம் பேச வந்திருக்கிறீங்கடா, உங்கள் குழந்தைய நான் வளர்க்கணுமா, என் பிள்ளைய நீங்கள் கொல்லுவீங்களா, ஏங்க அப்பா, முதல்ல வெளியே போங்கடா, விரட்டி விட்டார். முதல் தடவை இடையில பேசும் பொழுது தான் அபு தாலிப் அவர்கள் கொஞ்சம் ஆளு தயங்கினார், அதற்கப்புறம் ரெடி ஆயிட்டார். எல்லாரையும் கூட்டிட்டு முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க, என்ன சொன்னாலும் இனிமேல் நான் என்னுடைய நிலையிலிருந்து நான் விடுபட மாட்டேன், முகம்மதை அவர் சொல்லுகின்ற மார்க்கத்திற்கு நான் எவ்வளவு உதவி செய்ய வேண்டுமோ அரணாகத்தான் நிற்பேன், நான் அவருக்கு எந்த துன்பமும் இழைக்க மாட்டேன், என்னிடத்திலிருந்து நீங்கள் பிரிந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை விரட்டி விட்டுட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை கேட்டவுடன் அவர்களுக்கு மனது ரொம்ப நிம்மதியாச்சு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதற்கு பிறகும் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவை கொடுத்திருக்கின்றான் என்ற ரொம்ப சந்தோஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை இதற்கு மேலும் எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு இந்த தொல்லைகள் எந்த நிலைமைக்கு சென்றது, அல்லாஹ் என்ன கட்டளை இடுகின்றான், எப்படிப்பட்டவர்களை இஸ்லாத்திற்கு கொடுத்தான் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இஸ்லாம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இஸ்லாம், பெரும்பெரும் சஹாபாக்களுடைய இஸ்லாத்தை அல்லாஹ் இதற்கு பிறகுதான் ஏற்படுத்துகின்றான். அதுக்கு பிறகு இஸ்லாத்தினுடைய வலு கூடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அதை நாளை பார்க்கலாம். கேள்வி பதில். ஹஜ் செய்தவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நோன்பு வைக்க முடியவில்லை, அவர்கள் மதரசா பிள்ளைகளை நோன்பு வைக்க சொல்லி பிறகு அவர்களுக்கு நோன்பு மாதத்தில் கடைசியில் பணம் கொடுக்கின்றார்கள், இது கூடுமா, இந்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு நன்மை தருமா, அல்லது அவர்களுக்கு எப்படி நோன்பு நன்மைகளை பெற வேண்டும்? நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, நோன்பு இனிமேல் பிடிப்பதற்கு முடியவே முடியாது என்ற நிலையில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் தாராளமாக இவ்வாறு ஒவ்வொரு நோன்பிற்கு பகரமாகவும் அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களுக்கு உணவளிக்கலாம், அல்லாஹ் சொல்லியிருக்கிறதா. ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு நோன்பு வைக்க முடியாது என்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். இல்லை, நோன்பு பிடிக்க முடியும் அப்படின்னா எப்போது அவருடைய உடல்நிலை நோன்பு பிடிப்பதற்கு வசதியாக இருக்கின்றதோ அப்போது கண்டிப்பாக அவர் நோன்பு பிடிக்கும். என்னிடத்தில் ஒரு வீடு ஒரு லாட்ஜ் இருக்குது, அந்த பில்டிங் லாட்ஜில் வரக்கூடிய வருமானம் மட்டும் ஜக்காத்து கொடுக்கணுமா, அல்லது அந்த பில்டிங் வேல்யூவுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, தெளிவாக விளக்கவும். ஒரு வீடு அல்லது வாடகைக்கு விட்டிருக்கிறாரு அல்லது லாட்ஜ் இருக்குது, இவைகளில் இருந்து வரக்கூடிய வருமானத்திற்கு மாத்திரம்தான் ஜக்காத், அதனுடைய முழு பணத்திற்கு ஜக்காத்து கிடையாது. அப்படி கொடுக்கணும்னா உங்களுடைய சம்பாத்தியம்லாம் பத்தாது, 2 கோடி 3 கோடிக்கெல்லாம் யாரால ஜக்காத்து கொடுக்கிறது? குர்ஆன் ஓதும்போது கால் நீட்டிக்கொண்டு ஓதலாமா? தாராளமாக ஓதலாம், தவறில்லை, கால் வலிக்குது நீட்டிக்கிடலாம். ஒழுக்கமாக ஓதுவது என்பது அது ஒரு முறை, அது வந்து ஒழுக்கம். இல்லை, சில பேரால் முடியாது. உதாரணமாக இப்போ நிறைய சேர் தொழுகை வந்துருச்சு, சிம்மாசன தொழுகை. ஒரு நேரத்தில் பள்ளிவாசலில் சேரை பார்க்கவே முடியாது, உட்கார்ந்தான் தொழுவாங்க. இப்போ உள்ள நிலைமைகள் மூட்டு வலி, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, அதனால் சேரை போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த மூட்டு வலியின் காரணமாக கால் நீட்டக்கூடிய ஒரு நிலை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக என்ன செய்யலாம். அவர் அந்த மாதிரி குர்ஆன் ஓதிக்கொள்ளலாம், அதில் தவறில்லை. அதுக்காக வேண்டி நான் ஒட்டுமொத்தமாக அனுமதி கொடுத்து சொன்னேங்கிறது கிடையாது, கவனத்தில் வச்சுக்கிடணும். அஜத்து கால் நீட்டிக்கிட்டு ஜாலியாக ஓதலாம்னு சொல்லிட்டார் அப்படி அல்ல. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வினுடைய இல்மை
அல்லாஹ்வினுடைய நுபுவத்தினுடைய இல்மை நீ கற்றுக்கொள்ளும் பொழுது உன்னையே நீ முழுக்க கொடுத்தால்தான் அது உன் அதனிலிருந்து கொஞ்சத்தை உனக்கு கொடுக்கும். அப்போ ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் கல்வியில். அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய குர்ஆன்ல ஒழுக்கம் இன்னும் ரொம்பவே முக்கியம். அதனால யாரால் முடியவில்லையோ அவர்கள் கால் நீட்டிக்கொள்ளலாம், முடிந்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி நீட்டி ஓதக்கூடாது. நல்ல ஒழுங்காக உட்கார்ந்து முடிந்தவரை அந்த குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து ஓதுவது தான் சிறப்பானது. இந்து மடம் வழங்கும் இலவச மருந்து மாத்திரைகளை சாப்பிடலாமா, இவை ஹராமாகுமா? அதாவது இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி கோலா ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்குது. அது இவைகள் முழுக்க முழுக்க ரன் பை ஆர்எஸ்எஸ், ரன் பை விஹெச்பி. விஸ்வ ஹிந்து பரிஷத்தும் ஆர்எஸ்எஸும் நடத்தக்கூடிய ஹாஸ்பிட்டல்கள் தான் இது. ஆனால் வியாதிக்கு மருந்து கொடுப்பதற்காக வேண்டி இந்த ஹாஸ்பிட்டலை அவங்க ரன் பண்ணுறாங்க. இயலாதவர்கள் ஆஸ்பத்திரியில் போய் பணம் செலவழிக்க முடியலை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. இதில் தவறு ஏதும் இல்லை, போகலாம். ஆனால் என்ன நமக்கு கேள்வி வருது, முஸ்லீம்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வு இல்லையா? அவங்க ஏன் ஹாஸ்பிட்டல் வைக்க மாட்டேங்கிறாங்க? அந்த மாதிரியான இடங்களில் இப்படிப்பட்ட மிஷினரி ஹாஸ்பிட்டல், இப்படி சேவை செய்யக்கூடிய விதத்தில் ஆஸ்பத்திரிகள் இருந்தால் அவங்க அங்கே போவாங்கள்ல. அதனால் உடல்நிலை சரியில்லை என்பதன் காரணமாக நீங்கள் இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போகிறதுல தவறு ஏதும் இல்லை. அடுத்து 2002 பிளாட் ஒன்று வாங்க ஒப்பந்தம் செய்தேன். யூடிஎஸ் 183 ஸ்கொயர் ஃபிட். இதற்குண்டான பணத்தை செலுத்தி விட்டேன். ஆனால் எனக்கு இதுவரை ஒப்பந்ததாரர் ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்யவில்லை. அதாவது அந்த இடத்தையும் தரல, பணத்தையும் திரும்பி கொடுக்கல. இதில் ஜக்காத்து கடமை ஆகுமா? கண்டிப்பாக கடமை இல்லை, ஜக்காத்து நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி அட்வான்ஸ் பணம் இருக்கு பாருங்க, அட்வான்ஸ் பணம், அந்த அட்வான்ஸ் பணத்திலே என்ன செய்ய வேண்டியதில்லை, அதுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமணத்திற்கு பெண் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணை நேரில் பார்த்து விட வேண்டும் என்று நேற்று கூறினீர்கள். இதை செய்யும் சரியான முறை என்ன, செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னா, இதெல்லாம் உள்நாட்டு விஷயங்கள். இவங்க என்ன செய்வாங்க, அந்த பெண்ணை வந்து யாராவது ஒரு வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டார்களையும் வர சொல்லியிருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு விருந்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பிள்ளைய பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஜாடமாடையாக செய்யக்கூடிய விஷயம். நேரடியாக கூட்டிகிட்டு இருந்தா இதான் பொண்ணு நல்லா பார்த்துக்கப்பா, இப்படியா சொல்ல முடியும்? இதெல்லாம் நாசூக்காக செய்கிறது அப்படி சொல்லுவாங்க. அல்லது சில நேரங்களில் வீட்டில் அந்த மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து இந்த பெண்ணை ஏதாவது ஒரு பொருளை எடுத்துருவாரது மாதிரி இங்கிருந்து அங்கே போக சொல்லுவாங்க, அதில் அவர் பார்த்துக்குருவாரு, முடிஞ்சுது. இல்லை பேசணும் அப்படின்னு சொல்லியாச்சுனா நீங்கள் வேணால் ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேட்டுக்கிடுங்க அப்படின்னு. இப்போ ரொம்ப காலம் முத்தி போயில நிற்கிது, ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேட்டுக்கிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கேட்டுக்கிடலாம், அந்த மாதிரி அனுமதி கொடுப்பதாக இருந்தால் செய்து கொள்ளலாம். ஆனால் நாசூக்காக செய்கிறதுக்கு பாருங்கள், இதுதான் சரியான முறை. ரொம்ப தெளிவில்லாமல் அப்படியே நேர பிடிச்சி முன்னால் நிறுத்துறதை விட இப்படி செய்து கொள்ளலாம். இல்லை நான் பெண்ணிடத்திலே பேச வேண்டும் அப்படின்னு மாப்பிள்ளை விரும்பினார், பெண்ணு நினைச்சாங்க நான் மாப்பிள்ளைகிட்ட பேசணும், என்னுடைய எனக்கு வரப்போகக்கூடிய கணவன்கிட்ட பேசணும்னு நினைச்சாங்க அப்படின்னா பேச வைக்கலாம். அவர்கள் பக்குவம் இல்லாதவர்கள், ஏடா கூடமா எதையாவது பேசி அங்கேயே வினையை விலக்கி வாங்கிடுவாங்க, ஒன்றுமே இருக்காது. ஆனால் ரெண்டு பேரும் முதல் பேச்சு பேசும்போதே சண்டை வந்துடும். அதனால் அதெல்லாம் வராமல் பெரியவர்கள் எப்படி அதற்காக வேண்டி ஒரு முறை ஏற்படுத்துகின்றார்களோ அதில் செய்து கொள்வது தான் நல்லது. இதையெல்லாம் அனுசரித்து வீட்டில் உள்ளவங்க ஒரு முறையை கையாள்வாங்க, அந்த முறை ஏற்றது. இதுக்கு இப்படித்தான் ஒரு முறை அப்படின்னு நம்ம வகுக்க முடியாது. கடன் இருந்தாலும் நகைக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, வேண்டியதில்லை. கடன் இருக்கும்போது இதுக்கு நகையை வச்சுட்டு இருக்கீங்க, வித்து கடன் அடைச்சிட வேண்டியதானே. வித்ர் மற்றும் நஃபில் இதற்கு அர்த்தம் என்ன? வித்ர் தொழுகை கட்டாயமா? வித்ர் அப்படின்னா ஒற்றைப்படையான தொழுகை அப்படின்னு அர்த்தம், நஃபில் அப்படின்னா உபரி தொழுகைகள்னு அர்த்தம். அர்த்தம் வித்ர் தொழுகை கட்டாயமா? அல் வித்ர் அல் வாஜிப் சுன்னத் முஅக்கதா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட வித்ர் வாஜிப், அதாவது ஃபர்லான தொழுகைக்கு அடுத்த நிலையில் உள்ள தொழுகை வித்ர்.
அதனால கண்டிப்பாக வித்திரு தொழ வேண்டும். வித்திரு தொழுகை எப்படி நீங்க ஃபர்லான தொழுகைகளை தொழுகின்றீர்களோ அதே போன்று வித்தருடைய தொழுகையை தொழ வேண்டும். கேன்சர் நோயாளிகளுக்கு தலைமுடி தானம் செய்யலாமா? முடி தானம் அப்படிங்கிறது அது என்ன? எனக்கு இது எப்படி முடி தானம்ங்கிறது தெரியல. அதாவது முடிய வெட்டுறது ரொம்ப அரிதான ஒரு பொருள் அப்படின்னா அது தானம் செய்யலாம். முடிதான் எல்லா இடத்துலையும் கிடைக்குத, கிடைக்காத பொருள் ஒன்றும் இல்லையே. அப்படி இருக்குதா ஏதாவது முடி தானம்னு ஒன்று இருக்குதா? இனிமேல் மூத்திர தானம்னு வச்சாலும் வச்சுருப்போம். முடி எல்லா இடத்துலையும் கிடைக்குத. முடி எப்பொழுது மனிதனுடைய உடலிலிருந்து பிரிந்து விடுமோ அது நஜிஸ் ஆகிடும். அதற்கு பிறகு அது எப்படி உபயோகப்படுத்தணுமோ அது படுத்திக்கலாம், அது வேறு. ஆனால் முடி எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. கிடைக்காத ஒரு பொருளை தானம், கிட்னி தானம், உறுப்பு தானம், கண் தானம் இப்படி கேட்கலாம். முடி என்ன இருக்கு? எல்லாம் வெட்டி சும்மா தானே போடுறாங்க, நம்மள்ட்ட வெட்டிட்டு காசுல வாங்குறான். மாப்பிள்ளை விட்டார் பெண் பார்க்கும்போது, அடே எங்க அப்பா இது வந்துகிட்டே இருக்கு. மகருக்கு நிக்காக செய்கிறோம் என்று கூறுகிறார்கள், ஆனால் நகை அதிகமாக கேட்கிறார்கள். மாப்பிள்ளை விட்டார் சரி, சீர் போன்றவை கேட்கிறார்கள். இது மகர் நிக்காவா? இது மாப்பிள்ளை விட்டார் வந்து பெண்ணை பார்க்கும் பொழுது எங்களுக்கு வந்து காசுலாம் எதுவும் தேவையில்லை, நாங்கள் மகருக்கு முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு நெருங்கி வரும்பொழுது என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இவ்வளோ நகை போடுவீங்க, எங்களுக்கு அதை தருவீங்க, இதை தருவீங்க, சீர்லாம் தருவீங்க, ஃப்ரிட்ஜு தருவீங்களா, பைக்கு தருவீங்களா, காரை தருவீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்கன்னு கேட்குறாரு. அதானே தப்பு தான், முற்றிலும் தவறானது. எதுவும் வேண்டாம் சொன்னால் எதுவும் வேண்டாம் தான். அதுக்குன்னு பெண்ணுக்கு எதுவும் நகை போடாமலே அனுப்பிடுவாங்க பெண் வீட்டுக்காரவங்க, ஏதாவது நகை போட்டு அனுப்புவாங்க. இதை வந்து இவ்வளவு போடணும், எங்களுக்கு 30 போன் போடணும், 50 போன் போடணும், 100 போன் போடணும், 200 போன் போடணும் என்று சொல்லுவது, இதுவும் வரதட்சணைக்குள்ளதான் அடக்கம். இது சொல்லே தெரிய வேண்டிய ஒன்றல்ல. அதே போல எங்களுக்கு என்னென்ன சாமான்கள் வாங்கணும் அப்படின்னா, நீ எதுக்கு ஆம்பளையா பிறந்த? ஆண் தானே சம்பாதிச்சு எல்லாத்தையும் வாங்கணும் வீட்டுக்கு. அப்ப மாப்பிள்ளை எல்லாவற்றையும் வாங்குவதற்கு சக்தி இருந்தால் மன முடித்துக்கொள், சக்தி இல்லைன்னா நோன்பு வச்சுக்கிட்டு இருந்துரு. எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யற? இருக்கிறவனை போட்டு கஷ்டப்படுத்துற. அதனால நல்ல சம்பாரிச்சு வீடு வாசல்லாம் வாங்கி, அல்லது இருக்கிற வீட்டில் வாடகையில் வீட்டிலேயாவது இருந்து சாமானங்கள்லாம் வாங்கக்கூடிய அளவிற்கு நீ திராணியோடு இரு, இல்லை என்றால் மனமுடித்துக்கொள், அல்லாஹ் உனக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பான். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் பெண் வீட்டார்களிடத்தில் இதையெல்லாம் கேட்பது பச்சை பேடித்தனம், பொட்டத்தனம். நிக்காவின் சட்டம் சுருக்கமாக கூறுகை, சுருக்கமாக சொல்றதா நிக்கா சட்டம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்களா? கண்டிப்பாக பார்த்தார்கள். பார்த்தார்கள் என்று ஈமான் கொள்ள வேண்டும். அது ஈமானுடைய ஒரு அம்சமும் கூட. கணவன் கோபப்பட்டால் அவருக்கு எதிராக கோபப்படலாமா? அது உங்க இஷ்டம். வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன செய்யணும் பார்த்துக்கிடுங்க, அவ்வளோதான். அதாவது சில நேரங்களில் கணவன் கோபப்பட்டால் நீங்களும் கோபப்படும் போது சரியாயிடும், சில நேரங்களில் எதிர் விளைவுகளை ஏற்படுத்திடும். அதனால நிலைமையை பார்த்துக்கிடணும். எப்போதுமே உன்னை புரிஞ்சுக்கிடணும், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியாக இருந்தால் பிரச்சனை வளர்ந்துடும். அதனால அவர் கோபப்பட்டால் நீங்கள் தணிஞ்சிருங்க, நீங்கள் கோபப்பட்டால் அவர் தணிஞ்சுக்கணும், மேட்ரு முடிஞ்சுது. ரெண்டு பேரும் கோபமாக பேசுனீங்கன்னா அப்போ தான் பிரச்சனை வரும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் வீட்டில் பற்றி தெரியாதாம்பீங்க. அவர் என்ன சொல்லுவார்? ஆமாம், உங்கள் அப்பனை பற்றி தெரியாதாம்பாரு. நீங்கள் என்ன செய்வீங்க திரும்பி? அவன் அப்போ எங்கள் அத்தாவெல்லாம் பேசுனீங்கன்னா அப்படி, அப்போ உடனே அவங்க அத்தா பெரிய இவர் அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார். முடியும், போதும் அன்னைக்கு போதும். அப்போ கணவன் கோபப்படும் பொழுது இல்லை வேறு விஷயங்கள்,
வேறு ஏதாவது சமாச்சாரங்கள் இருக்குது, ஏதாவது ஒரு பொருள் வாங்கின விஷயமா இருக்குது. அந்த நேரத்தில் அவர் கோபப்பட்டு சொல்கிறார், இப்போ எதுக்கு நீ இதை வாங்கின அப்படிங்கிறாரு. ஆமாங்க, இது இப்போ வாங்கணும், இல்லைன்னா வேறு எப்போ வாங்குறது, எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கோபமாக நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த நேரத்தில் அவர் தணிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா இது சரி, இது வாங்கினது கரெக்டுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரா தெரிஞ்சிடுவார். இது உங்களுக்கு இடையிலான பரஸ்பர புரிதலை பொறுத்தது. ஆனால் ரொம்ப நல்லது என்ன தெரியுமா, பேசாமல் இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அவர் என்னத்தை கோபப்பட்டாலும் நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுவும் சில நேரத்தில் பிரச்சனை, நான் இவ்வளோ சத்தம் போடுறேன் நீ பேசாமல் இருக்கிறீன்னு சண்டை போடுறாங்க. அதனால் அதையும் பார்த்துக்கிடுங்க. சரி, ஏதாவது சொல்லணும் போல் இருக்குது அவருக்கு அப்படின்னா சரி, எதையாவது லேசாக சொல்லி வைங்க, அதில் தப்பு எதுவும் இல்லை. இது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்தது. உடல்நிலை குறைவு, உடல்நல குறைவு காரணத்தினால் மாமியாருக்கு சிறு பணிகள் செய்யலாமா? அப்படி செய்தால் வேண்டா விருப்பாக செய்யலாமா? இல்லை என்றால் கணவனோடு தனி குடித்தனம் போகலாமா? ஐயோயோ, அதாவது மாமியாருக்கு சின்ன சின்ன பணிகள் செய்யலாமா? செய்யுங்க, நல்லது தானே, நன்மையை நாடி செய்யுங்க. கணவனுடைய தாயாகவே இருந்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி, கணவனுக்காக வேண்டி அந்த பணிகளை நீங்கள் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு இம்மை மறுமையில் பெரிய பாக்கியத்தை கொடுப்பான். ரெண்டாவது கேட்குறீங்க பாருங்க, கணவனோடு தனி குடித்தனம் போலாமான்னு. அதை நான் சொல்ல முடியாது. அது அங்கே என்ன இருக்குதோ, அந்த பிரச்சனை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தது. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, தெரியாமல் நான் எதையும் சொல்ல முடியாது. அப்படி தனியாக போகும் பொழுது நீங்கள் போங்கன்னு சொல்லி நான் இங்கே சொல்லி நாளைக்கு மாமியார் சாப விட்டாங்கன்னா எனக்குள்ள வரும். அதனால் அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிடுங்க, அதற்கு தகுந்தவாறு நீங்கள் கையாளுங்க. அந்த பிரச்சனைகளை எப்படியாவது சரி செய்து கொண்டு மாமியாரோடு இருந்து அவங்களுக்கும் பணிவிடை செய்து கொண்டு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்த்து வாழ்வது தான் சிறந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்களை பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்குது. தனி குடித்தன் ரொம்ப ஈஸி போயிடலாம். ஆனால் அல்லாஹ் அந்த பலவீனரின் காரணமாக நமக்கு உணவளிக்கின்றான். நம்ம நினைக்கிறோம் அவங்க கஷ்டம், அவங்க இருக்கிறது கஷ்டம்னு, அல்லாஹ் அவர்களின் காரணமாக நமக்கு உணவளிக்கிறான் சேர்த்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய பலவீனர்களால் தான் உங்களுக்கு உணவளிக்கப்படுகிறது. நாம் கண்ணார பார்த்துருக்குறோம், நிறைய செல்வந்தர்களுக்கு அவர்களுக்கு செல்வம் வருவதற்கு காரணமே அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய ஒரு பிள்ளை, என்ன பிள்ளை மனநலம் குன்றியவனாக இருக்கின்றான், அல்லாஹ் அதுக்கு பிறகுதான் எனக்கு செல்வத்தை கொடுத்தான் அவர் பிறந்ததுக்கு பிறகு. அதுக்கு பிறகு அவங்கள நல்ல வச்சு காப்பாத்துறாங்க. அதனால ரப்பு அந்த மாதிரி பலவீனர்களின் காரணமாக நமக்கு பரக்கத்தை தருவான். வரக்கத்தை தந்தாலும் தராட்டாலும் நாளை மறுமையில் கண்டிப்பாக ரப்புல் ஆலமீன் நமக்கு நிச்சயமாக இதன் காரணமாகவே நம்முடைய பாவங்களை மன்னிப்பாங்கிற எண்ணம் வைங்க. நமக்கும் ஒரு நேரம் வரும், இந்த நேரத்தில் நம்ம மருமகளும் இப்படி போயிடக்கூடாது. இதை நினைச்சோம்னா நம்ம கரெக்டாக இருந்துக்கிடலாம். வாகனங்களில் வரும்போது காலணி ஷூ ஸ்லீப்பர் போட்டுக்கொண்டே மொபைல் ஃபோனை பார்த்து குர்ஆன் ஓதலாமா? தாராளமாக ஓதலாம். தக்குவாவை வளர்க்க என்ன செய்ய வேண்டும்? உயர்ந்த தக்குவாவை அடைவது எப்படி? இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது பத்து ஏத்திகாஃபுக்கு வாங்க. தக்குவாவை வளர்ப்பது எப்படி, தக்குவாவை அடைய என்ன வழி அப்படிங்கிறதுல தனியாக தர்பியா கிளாஸே ஒன்று வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் முழு கடைசி பத்துலையும். கொஞ்சம் அதில் வந்து நீங்கள் உட்காருங்க, அதற்குரிய வழிவகைகள் இன்ஷா அல்லாஹ் அதில் சொல்லப்படும். சுன்னத் தொழுகையில் வஜ்ஜஹத்து ஓதலாமா? ஓதணும், எல்லா தொழுகையிலையும் வஜ்ஜஹத்து ஓதணும். ஒற்றைப்படை நேரத்தில் பெண்களுக்கு தொழுகை இல்லாமல் போவதை தவிர்ப்பதற்கு மாத்திரை போடலாமா? கண்டிப்பாக போடக்கூடாது. எந்த காரணத்தை, ஹஜ்ஜே இல்லாமல் போகும்போது கூட மாத்திரை போடக்கூடாது. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.